எல்லோருக்கும் வணக்கம் டோன்ட் ஜட்ஜ் எனிதிங் சொல்லி சொல்றாங்க எதுக்காக நான் ஜட்ஜ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி இருக்கு நீங்க ஜட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால இங்கே கிடைக்கக்கூடிய விஷயத்தை முழுமையாக எடுத்துக்க முடியாது ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடியவனோட கருத்து எடுத்துக்க மாட்டிங்கன்னு சொல்கிறவனை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எடுத்துங்க நான் சில ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி வரேன் இதுக்கு ரெண்டு சைடுமே வந்து நம்மளால் யோசிக்க முடியும் ஆனால் நம்ம மைண்டு வந்து எப்படி திங்க் பண்ணுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஒரு குழந்தைகிட்ட ஒரு அம்மா வந்து ஆப்பிள் கேட்குறாங்க அந்த குழந்தை கையில் வந்து ரெண்டு ஆப்பிள் இருக்குது அப்படி இருக்கும்போது அம்மா அந்த ஆப்பிள் கொஞ்சம் கொடுமா எனக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுமா அப்படின்னு கேட்டவுனே அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா பட்டன் இந்த ஆப்பிளை கடிச்சிடுது ரைட் கையில் இருக்க ஆப்பிளை எடுத்து கடிச்சிருது கடிச்சிட்டு இந்த கையில் உள்ள ஆப்பிளையும் எடுத்து கடிச்சிடுது ரெண்டு ஆப்பிளையும் கடிச்சிடுது சுற்றி உள்ளவங்களாம் அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிடறாங்க ஒரு அம்மா கேட்குறாங்க ஆப்பிள் கேட்குறாங்க அந்த குழந்தை பாரு அந்த அம்மாவுக்கு கூட கொடுக்காமல் ரெண்டுத்தையும் தானே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு ரெண்டுத்தையுமே கிடச்சிருச்சு ஏன்னா எச்சை வச்சுட்டா அவங்க அம்மா வாங்க மாட்டாங்க எச்சை வச்சுட்டா நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அது காரணம் காட்டும் அப்படின்றதுக்காக எல்லாருமே சுற்றி உள்ளவங்க அந்த குழந்தைய வந்து தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த குழந்தை அடுத்த ஒரு ரெண்டு நொடியிலேயே அம்மா இந்த ஆப்பிள் கொஞ்சம் புளிக்குது இந்த ஆப்பிள் நல்லா இருக்குதுமா நீ இந்த ஆப்பிளை சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து ஆப்பிள் தருது உடனே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் சரி அந்த குழந்தை கடித்தது வந்து எந்த நல்ல ஆப்பிள்னு பார்த்து தன்னோட அம்மாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்து அது பண்ணியிருக்குது நம்ம தான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட செயலை பார்த்து எல்லோரும் வந்து ஆச்சரியப்பட்டாங்க அப்போ இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்த்த உடனே ஒரு ஜட்மெண்ட்டில் போயிடுது ஓ இதுதான் இதுக்காக தான் அந்த குழந்தை அப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக ஆரம்பிச்சீங்கன்னா இதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் இழந்துடுறீங்க அந்த குழந்தை எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்குது ஆனால் அதை நீங்கள் தப்பான ஒரு பார்வையில் பார்த்துட்டீங்க அப்போ அதனால தான் ஜட்ஜ்மெண்ட்டில் போகாத அப்படின்னு சொல்லி சொல்கிறது இப்போ இதே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இருக்குதுலேயே மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து ஒரு சரக்கு பார்க்குறாங்க சரக்குனா அந்த குடிக்கக்கூடிய அந்த வைனோ இல்லை பியரோ இல்லை அந்த ஹாட் ட்ரிங்க்ஸு அது அப்போ அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு வந்து சரக்குலாம் நீங்கள் அடிக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாேருக்கும் வந்து உபதேசிக்கிறேன்னு வச்சுப்போம் ஏதோ ஒரு சூழலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சரக்கு பாட்டிலோட என் கையில் சரக்கு பாட்டில் இருக்கிறத பார்த்துடுறீங்க என்னன்னா நான் மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு வரேன் சரக்கு பாட்டிலில் மறைச்ச வச்சு எடுத்துகிட்டு வரேன் தூரத்தில் வந்து பார்த்துடுறீங்க எந்த லெவலில் பெருசாக பேசுனா யாரையும் குடிக்காதீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி மறைச்சு வச்சு அவனே கொண்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்த விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாது சப்போஸ் அந்த இடத்துல என்ன சினாரியோ இருந்திருக்கலாம் அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணுறது வந்து இவன் மறைச்ச வச்சு எடுத்துக்கொண்டு போய் குடிக்கிறதுக்கு போகிறான்றது நீங்கள் கிரியேட் பண்ணுற சினாரியோ அதுக்கு முன்னாடி என்ன சினி நடந்திருக்கும் அப்படின்னா உள்ள ஒருத்த மிகப்பெரிய லெவலில் குடிச்சுட்ருக்கிறான் டே இந்த சரகையும் அடித்தான்னா அவன் வந்து அன்கான்ஷியஸ் போயிட்டு விழுந்துருவான் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே இதுக்கப்புறம் இந்த சரக்கம் அடிக்கக்கூடாதுன்ட்டு எடுத்து நான் மறைச்சி வச்சு யாருக்கும் தெரியாமல் இந்த சரக்கை கொண்டு போய் வெளியே டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போகிறேன் அப்போ நான் எடுத்துகிட்டு எடுத்த மேட்டரை நீங்கள் பார்க்கல நான் வெளியே நடந்து போயிட்டுருக்கப்போ அந்த சரக்கை மறைச்ச வச்சு நான் எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கப்போ நீங்கள் பார்த்துடுறீங்க உடனே ஜட்ஜ்மெண்டுக்குள்ளே போயிடுறீங்க இவன் சரக்கு அடிக்கிறான் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிடுறீங்க அப்போது நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா இன்னொருத்தனை காப்பாற்றுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் நினச்ச விஷயம் என்னன்னா இது அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணணுன்னா என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம் என்னங்க இது ஏங்க நீங்கள் சரக்கு அடிக்கக்கூடாது நீங்கள் இப்போ நீங்கள் கையில் சரக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நான் அந்த டைமில் உள்ள சின் சீன் என்னவோ நான் அதை சொல்லியிருப்பேன் சில இடத்துல வந்து நீங்கள் கேட்கலாம் இல்லை சில இடத்துல கேட்க முடியாது பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டோன்ட் ஜட்ஜ் எனித்திங் அப்படின்றது தான் சரிங்க டோன்ட் ஜட்ஜ் எனித்திங்னா நான் எப்படி நீங்கள் சொல்கிறக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நான் எப்படி எடுத்துக்கிறது நான் சொல்கிற விஷயத்தை அனைத்தையுமே நான் எப்படி கேட்டுக்கிறது அப்படின்னா உங்களை பாதிக்காத கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்படி எடுத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ இவன் சொல்கிறத இவன் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணிங்க அப்படின்னா இது அவசியமே கிடையாது என்ன காரணம்னா இன்றைக்கி ஏதோ ஒரு பல விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் சொன்னதுக்கப்புறம் பின்பற்றி பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த இந்த விஷயங்கள்லாம் என்னோட வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கு இந்த விஷயம்லாம் நான் பின்பற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கில்ல என் வாழ்க்கையில் நான் பண்ணுறனோ இல்லையோ இந்த விஷயம் எனக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோ இல்லையோ ஆனால் அவள் சொல்லி பின்பற்றி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்லது ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா அதில் பின்பற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன சிந்தனை இருக்குது எதுக்காக நீங்கள் அவ்வளோ யோசிக்கிறீங்க அவன் பண்ணானா நான் நல்லா இருக்கணும் இல்லையோ அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை சொல்லக்கூடிய இருந்து நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாமே எதுக்கு நீங்கள் ஜட்மெண்ட்டில் போகிறீங்க ஸோ இந்த விஷயம் என்னை பற்றினு மட்டும் கிடையாது மற்றவங்களை பற்றினு மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதுதான் ஜட்மெண்ட்ஸு நீ இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகாதன்னு சொல்லி ஒரு கணவர் சொல்கிறாரு அப்படின்னா அப்போ நீ இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து நீ பார்க்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன் எங்கள் அம்மா எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நீ நினைக்கிறேன் அண்ணன் தம்பி வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்போ நீ வந்து எங்கள் குடும்பத்தையே நீ பெரிய லெவலில் நீ பார்க்குறது கிடையாது உன் குடும்பத்தை தான் நீ பெருசாக பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஜ்மெண்ட் அப்போ இப்படி இருக்கும்போது எப்படி குடும்பம் சிறப்பாக இருக்கும் ஜட்மெண்ட் அப்படின்ற விஷயம் நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்களோட இந்த மெய்னியான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இல்லை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உருப்படவே உருப்படாது ஜட்மெண்ட் இல்லாத லைஃப் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வளர்த்துக்குங்க உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்